வணக்கம் முறை போல உங்களை மீண்டும் அடுத்த வாரில் சந்திக்கிறேன். இப்போ இங்கே நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால், இலாச்சியில் குன்னால் அந்த சாப்பிட்ல போகிற ரோட்டில் இப்படி ஒரு சாப்பாடு கடை நிற்கிறோம். எனக்கு சாப்பாடு கடையை பார்க்க நல்ல ஒரு அழகாக இருக்குதுன்னு சொன்னால், மண்சட்டியில் சாப்பாடுகள் அங்கே எல்லா சாப்பாடு கூட நல்லா சுட்டு சுட்டு குடிக்கிறோம். அதில் வந்து நிறைய ஆக்கள் வந்து கொஞ்சம் வந்து சாப்பிட்டு போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து இப்போ காலை சாப்பாடு சாப்பிட்றதுக்காக தான் நிற்கிறோம். இப்போ நேரம் 8 மணி இப்படியா சரியோ இப்படி 8 மணி. அப்போ இந்த 8 மணிக்கு நம்ம காலை சாப்பாடு சாப்பிட்டு வெளிக்கிடுவோம்ன்றதுக்காக இங்கே வந்து நிற்கிறது. ஆனால் இந்த ரோட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இது வந்து குருநாளுக்கு போகிற ரோட்டு சரிதானே. நாங்கள் குருநாள் ரோட்டெல்லாம் இப்போ வந்தோன்றது. நாங்கள் அப்படி எங்கேயாவது சுற்றி பார்த்தோம்னு சொன்னால், இது வந்து தம்பளைக்கு போகிற ரோட்டு. இப்போ அதில் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நல்ல காலம் மோட்டர் பைக்காரம் ஒரு பட்டாக்காரம் ஆக்சிடென்ட் பட்டது சரியோ. நாங்கள் அப்படியே கடையை பார்ப்போம். இங்கே வந்து தோசை இடியப்பம் புட்டு கவுப்பி கடலை எல்லா சாப்பாடும் இருக்குது. இதை நீங்கள் விரும்பிய சாப்பாடை சாப்பிடலாம். சரி, இப்போ நாங்கள் வந்து எங்கள் வைஃப் வந்து கவுப்பி ஆர்டர் பண்ணியிருக்கிறா, கவுப்பி சாப்பிட்டுருக்குறா. கிட்ட போய் பார்ப்போம். மற்ற ஜூஸ் ஐட்டம் எல்லாம் இருக்குது. இந்த கடையை பார்க்க நல்ல அழகாக இருக்குன்னு சொன்னால், ஜூஸ் ஐட்டம் எல்லாம் இருக்கு பாருங்க. சரியா, நிறைய பேர் வந்து சாப்பிடுன்றிருக்கிறேன் பாருங்க. கடையை பார்க்க ஒரு அழகாக இருக்குது. இப்போ இந்த ரூமுக்கு வச்சுதான் உடனே உடனே வந்து தோசை சுரியினம் தோசை சுற்றோன்றக்க நான் அதை என் காட்டுறவங்களுக்கு மற்ற தோல் போடினோம். இப்படி பல வாழ்க்கையெல்லாம் போட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் தோசை போட்டுக்கொண்டிருக்கிறோம் பாருங்க. உள்ளுக்கு போயிடாது சொன்னால் கிச்சன் தானே. இப்போ நம்ம வழியில் கண்ணாடி பெட்டிங்கெல்லாம் காட்டுறவங்களுக்கு பார்க்காது தோசை கூட போகிறோம். நம்ம இதை பார்க்குறீங்கன்னா இந்த கடையை பார்க்க ஒரு அழகாக இருக்குது. வந்து நீங்கள் வார நேரத்தில் இங்கே வந்து சாப்பிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து வடை போட்டுக்கொண்டிருக்கிறா. சரியா, இப்போ இங்கே வந்து வடை போட்டுக்கொண்டிருக்கணும் பாருங்க. நல்ல ஒரு கடை ஓட கிடைச்சா வர நிறைய பேர்லாம் கார்ல வரலாம் நிப்பாட்டி சாப்பிட்டு தான் போயினோம். என்ன இது சாப்பாடுன்ற ஒவ்வொரு விலைகளும் வந்து இந்த விலைப்பட்டியெல்லாம் போட்டுருக்கு. சிங்கட கிடக்கிறோடய எனக்கு பேர் தெரியாது. சரியா, இப்ப பாத்தீங்க சொன்னா கவுப்பி கவுப்பியும் தேங்காய் பூவும் இப்போ நாங்கள் போட்டு தெரியணும். கவுப்பியோட சும்மா தான் தேங்காய் பூ தெரியணும். இப்போ நாங்கள் வந்து கவுப்பியும் தேங்காய் பூவும் நிறைய டீயும் குடிக்க போகிறோம். நல்லா இருக்கு. அது என்ன மனசிய நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். என்ன மேலே இருக்கு கவுப்பி? நல்லா இருக்கு. அப்பம் மாதிரி வந்து பட்டில் அப்பம் என்ன பட்டில் அப்பம் என்று சொல்லி அந்த இலையில தப்பி அப்படியே அவிக்கிறவன் போட்டு அந்த இலையோட இருக்கு பாருங்க. நல்லா கேக் ஐட்டம் கடை இருக்கு. இது என்ன செய்ய வித்தியாசமா இருக்கு. ஒரு கிழங்கு என்ன அவிச்சு வச்சுக்கிறாரு, அதோட வந்து தேங்காப்பும் மற்ற கவுப்பி. சரியா, அப்படி பாருங்க அவிச்சு வச்சிருக்குது. அது இந்தியால வந்து பாத்தீங்க சொன்னா அந்த கிரிபாத்னு சொல்லி கிரிபாத் நான் சொல்லுவேன் கிரிபாத் அண்டு அதுதான் இது எல்லாம் செய்து வச்சிருக்கு. அஞ்சல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பலகார ஐட்டம் வச்சுக்கிட்டாங்க. தோசை இருக்குது, சம்சா இருக்குது, கிழங்கு ரொட்டி இருக்குது, தோசை மற்ற இந்த அடை கேக் மாதிரி இருக்குது பாருங்க எல்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்க சொன்னால் இது மண் பானை சட்டி தான் சோறு காரி வச்சிருக்கிறேன் பாருங்க. சோறு மற்ற குழம்பு பிறத்தல் ஒன்று செய்திருக்கிற பொரியல் மற்றது வந்து பருப்பு கறி
இப்படியே வந்து உடனோட சாப்பாடு இங்கே சேர்த்து கொடுத்து வந்து வைக்கிறேன். அதுங்க சொன்னால் மண் பட்டு மண் சட்டி பானே கொஞ்சம் வடிவ நல்ல வடிவாக இருக்குல்ல மண் சட்டி பானை. அது பைத்த மணியாரம் உன்னெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடை வந்து நல்ல கடும் நீட்டாக இருக்கு கடை தெரியும். கடந்த கடும் நீட் வந்து இங்கே வந்து சாப்பாடு கூட ஒன்று சேர்த்து குடிக்கிறோம். கூட கூட சாப்பிடலாம். நல்லா தான் பார்க்க இந்த சமையல்லாம் பின்னுக்கு வச்சு செய்யணும் பாருங்க. சில இதுவில் கடையும் நீட்டான கடையாது. நீங்கள் வடிவாக வந்து இருந்து ஆர்டர்லாம் சாப்பிடலாம். லேண்டி வந்த சாப்பிடுவோம். அதிகளும் நீங்கள் வந்து எல்லாரும் பொம்பளை எல்லாம் வேலை செய்யலாம். அக்கா நம்ம முக்கது சரி உதவலை. பெண்ணு சொன்னா நீங்க அருமையான அருமையான கடை வந்து நல்ல ஒரு கடை வந்து வேணாக்கும் இந்த சாப்பாடு அங்க கிடக்குது. கௌப்பியும் கடலையும் பிள்ளையண்டியும் நான் சாப்பிட போறேன். இந்த மாதிரி சாப்பாடு பாப்பா பிடிக்கும் சொல்லி இப்ப நான் வந்து சாப்பிட போறேன். சீனி மிளகா தேங்காப்பு கௌப்பி நல்லா தான் இருக்கும். சுத்தியான சாப்பாடு இருக்குது. தேங்காப்புக்கு கௌப்பி கலமை சாப்பாடு நல்லா இருக்குது. காஃபியோட பிள்ளையர் நீங்க குடிச்சு சாப்பிட ஓகே நல்லா இருக்கும்.